பாஜக அதிமுக கூட்டணி சொன்ன காரணம் என்ன அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் விமர்சிச்சாங்கன்னு சொல்லி பாஜகவுடனான கூட்டணியை முடிச்சுக்கிறத அறிவிச்சாங்க அதிமுக இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நடந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் பேசினப்போ இஸ்லாமியர்களோட நலனுக்காகத்தான் கூட்டணியில் இருந்து வெளியில் வந்தோம்னு பேசியிருக்கிறது புதிய விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்க சிறுபான்மையினர் அதிகம் இருக்கிற சேலத்தில் அதிமுக வேட்பாளர்களை நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு பேசியிருக்காரு இபிஎஸ் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வந்தப்பவும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் அதிமுக இப்போ சிறுபான்மையினர் நலன் பேசுறது சந்தர்ப்பவாத அரசியல்னு திமுகவினர் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகவோட கூட்டணி முறிவு ஏற்பட்டப்ப கூட அதிமுக வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூட சிறுபான்மையினருக்காக கூட்டணியை முறிச்சுக்கிறோம்னு அதிமுக குறிப்பிடலங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜக அமைச்சரை சந்தித்தது விவாத பொருளாகி இருக்கு பாஜக கூட்டணி முறிவு இபிஎஸ் சொல்லும் புதிய காரணம் என்ன கூட்டணி முறிவை எடப்பாடி பழனிசாமி விரும்பினாரா இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அப்புறமா அதை பத்தி எங்கேயுமே வெளிப்படையான கருத்துக்களை இபிஎஸ் தெரிவிக்காத நிலையில் முதன்முறையாக சேலத்தில் நடந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு குறித்து பேசியிருக்காரு அதிமுகவோட தொண்டர்களின் உணர்வு பிரதிபலிப்பு தான் கூட்டணி முறிவுன்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருந்து வெளியே வர முக்கிய காரணமே சிறுபான்மையினரின் நலனுக்காக தான்னு சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தப்போ காஷ்மீர் பிரச்சனை குடியுரிமை திருத்த சட்டத்தினால இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை பொது சிவில் சட்டத்தை ஆதரித்ததுன்னு சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள்னு எதிர்கட்சிகள் விமர்சித்த எல்லா சட்டங்களையும் அதிமுக ஆதரிச்சிருக்கேன் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால தான் ராமநாதபுரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கலன்னு அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் அன்வர் ராஜா சொன்னப்பவும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு அதிமுக தலைமை கடந்து போன நிகழ்வுகளும் நடந்த நிலையில் இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை அதிமுக எடுத்திருக்கிறது தேர்தலுக்காக வான கேள்விகள் எழுப்பப்படுது அதிமுக பாஜக முறிவு குறித்த முடிவு தொண்டர்களுடைய சம்மதத்தால் எடுத்த முடிவுதான்னு சொன்ன ஈபிஎஸ் தன்னோட முடிவு இதில் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு கூட்டணி முறிவுன்னு அறிவித்த அறிக்கையிலையும் இபிஎஸோட கையெழுத்து இடம்பெறாமல் தலைமைக் கழக அறிவிப்பினை வெளியாகியிருக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானவங்க சொல்கிறீங்கன்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா இபிஎஸ் தெரிவிச்சிருந்தார் இதுபடி பார்க்குறப்போ இபிஎஸ்க்கு பாஜக கூட்டணி முடிவில் விருப்பம் இருந்திருக்கான்னு கேட்டால் மற்றவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்குன்னு வெளிப்படையாக சொன்ன அளவுக்கு அவருடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லப்படுது அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சதே ஒரு நாடகம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் சொல்லிட்டு வந்த நிலையில கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அமுல் கந்தசாமி ஏ கே செல்வராஜ் இவங்க எல்லாருமே சந்திச்சதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவங்க இதை மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடியும் அரசியல் கணக்குகள் இருக்கிறதாவே பார்க்கப்படுது அதிமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்னதாவை அறிவிச்சிருந்தார் இந்த நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து பேசுறது கூட்டணி கட்சிகளோட சந்திப்புன்னு சில கட்சிகளை அதிமுகவினர் சந்திச்சிட்டு வராங்க ஆனால் இதுவரைக்கும் மத்திய அரசுகளுடைய திட்டங்களை எதிர்த்தோ விமர்சித்தோ எந்த ஒரு கருத்தையும் அதிமுகவோ இபிஎஸோ தெரிவிக்கலை அதே சமயம் அதிமுக கூட்டணியில் இருந்த பெரிய கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு தயாராகிறதும் அதை எப்படி அதிமுக சமாளிக்க போகுதுங்கிறதும் மிகப்பெரிய விஷயமாக மாறியிருக்குது புதிய நாடாளுமன்றத்தில் ரமேஷ் பித்தூரி டேனிஸ் அலிய தகாத வார்த்தைகளால் பேசினதுக்கு கூட அதிமுக பெரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தாத நிலையில் இவங்க எப்படி சிறுபான்மையின நலன் பேசுவாங்கன்னு திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி கேள்வி எழுப்புகிறாங்க அதிமுக உண்மையாலுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்குன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுக காட்ட மத்திய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிமுக மேலே அந்த சிறுபான்மையின நலனுக்கான கட்சிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது ஒரு நாளில் பத்து வகையான அனைத்தும் நூறு செய்திகளாக செய்திகள் நூறு நாள்தோறும் காலை ஆறு பத்து மணிக்கு மற்றும் இரவு ஒன்பது மணிக்கு